Hello friends, welcome to NT Classes. In the class, we have TNPSC Group 4 examination. What is the சொல்லி எதெல்லாம் படிக்கணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம் சோ TNPSC Group 4 தேர்வு பத்தி இதுவரைக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறவங்க ஃபர்ஸ்ட் TNPSC தேர்வுனா என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சிக்கலாம் சோ TNPSC அப்படிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசினால் மேற்கொள்ளப்படுற இந்த தேர்வுல எழுதி பாஸ் ஆகிறவங்களுக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் ஸோ இந்த டிஎன்பிசியில் நிறைய தேர்வுகள் வைக்கிறாங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 1A, குரூப் 2A அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 பற்றி தான தேர்வு ஸோ குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது வெறும் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் அந்த தேர்வை வந்து எழுதலாம் இன்னையிலிருந்து நம்ம June 14 July 14 2019 வரை அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த குரூப் 4 தேர்வு எப்போ நடைபெற இருக்குன்னா September 1 வரை நடைபெற இருக்கிறது September 1, 2019 கிட்டத்தட்ட நமக்கு 70க்கும் மேற்பட்ட நாட்கள் இருக்கு ஸோ இந்த குரூப் 4 தேர்வில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இந்த குரூப் 4 தேர்வை வந்து ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா எழுதலாம் அதனால எக்ஸாமினேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்டோடைய அந்த ஹார்ட்னஸ் தான் இருக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அதனுடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வெறும் 10th ஸ்டாண்டர்ட் டிஃபிகல்ட்டி லெவலில் தான் இருக்கும் ஸோ இந்த குரூப் 4 தேர்வை பற்றி முழுமையாக நம்ம இங்கே இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் வந்து 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ 200 கேள்விகள் எல்லா கேள்வியுமே அட்டன் பண்ணணும் எந்த கேள்வியுமே சாய்ஸ் கிடையாது எல்லாமே வந்து MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு கேள்வி இருக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம கலர் பண்ணால் ஷேட் பண்ணால் போதும் எதுவுமே எழுதுகிற மாதிரி இருக்காது ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்னு சொல்லி 300 மதிப்பெண்கள் ஸோ 300 மார்க்ஸுக்கு 200 கேள்விகள் கேட்கப்படுது நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சில எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வுலையுமே நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ 200 கேள்விகள் 300 மதிப்பெண்களுக்கு எல்லாமே எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸே இல்லை இதுதான் வந்து தேர்வுடைய ஸ்ட்ரக்சர் ஸோ எப்போ இந்த தேர்வு நடைபெற இருக்கு அப்படின்னா September 1, 2019 அன்னைக்கு வந்து நடைபெற இருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் 10th முடிச்சு யார் வேணுமானாலும் எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்லி ஆன்லைன் மோட் ஸோ TNPSC.gov.in அந்த வெப்சைட் போய் TNPSC ஆன்லைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் TNPSC ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் இருக்கிற வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் TNPSC எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மோடில் September 1 நடைபெற இருக்கு ஸோ இந்த தேர்வில் எழுதினவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற கிளரிக்கல் ஜாப்ஸ் கிடைக்கும் சோ இந்த தேர்வுல கிட்டத்தட்ட 6400க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா தேர்வு எழுதி முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் உருவாகும் அதனால நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன கிட்டத்தட்ட 7000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை இந்த தேர்வின் மூலமாக நிறைவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் சரி நம்ம இப்ப தேர்வுக்கு வரலாம் சோ இந்த தேர்வுல எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட இருக்கு ஸோ அதில் மெயினாக முக்கியமானது என்னன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒரு மொழிப்பாடம் ஸோ மொழிப்பாடம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய சாய்ஸ் நம்ம எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும் போதே அதில் நீங்கள் இங்கிலீஷை தேர்வு பண்ணுறீங்களா இல்லை தமிழை தேர்வு பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இங்கிலீஷ் ஆங்கிலத்தை தேர்வு பண்ணால் ஆங்கிலத்திலிருந்து 100 மதிப்பெண்கள் வரும் அதுக்கு செப்பரேட்டாக சிலபஸ் இருக்குது அதே தமிழை தேர்வு பண்ணால் தமிழ்லேருந்து 100 மதிப்பெண்களுக்கான கேள்வி வரும் தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டான பாடத்திட்டம் இருக்குது ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ்னு சொல்லி ஒரு மொழிப்பாடம் அதுதான் மேஜர் 100 மதிப்பெண்கள் வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் மொழிப்பாடத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 100 மதிப்பெண்கள் அதில் நம்ம எப்படி என்னென்ன கேள்விகள் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்குன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஸோ கணக்குக்கு 25 கேள்விகள் வந்து கேட்கப்படுது கணக்கு பாடங்களில் 25 கேள்விகள் ஸோ கணக்கில் வந்து நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை 20க்கும் மேற்பட்ட மார்க் எடுக்கலைன்னா நம்ம வந்து இந்த வேலையை பற்றி நினச்சி பார்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் கணக்கு பாடத்திலிருந்து கேட்கப்படுது அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது என்னென்னா விடுதலை போராட்டம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதிலிருந்து 10 மதிப்பெண்களில் வந்து கேள்விகள் இருக்கு ஸோ விடுதலை போராட்டத்தில் 10 மதிப்பெண்கள் ஸோ விடுதலை போராட்டம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது 1857 1947 வரைக்கும் ஸோ இந்த இடத்துல நடைபெற்ற இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகள் போராட்டங்கள் குறிப்பாக விடுதலை போராட்ட தியாகிகள் காந்திஜி நேரு
சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரியான ஆட்களுடைய சில இன்ஃபர்மேஷன் வச்சு கேள்விகள் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக சிலபஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு யாரை பற்றியான கேள்விகள் இருக்கும், யாரெல்லாம் வந்து அந்த சிலபஸில் குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் குறிப்பாக இந்த 100 ஆண்டுகள் 1857 1947 வரைக்கும் கதை மாதிரி நம்ம படிச்சிட்டாலே 10 மதிப்பெண்கள், 10 வினாக்கள், இதெல்லாம் மதிப்பெண்கள் கிடையாது, வினாக்கள். ஸோ 10 வினாக்களை நம்மளால ஆன்சர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அறிவியலை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி நாளையுமே கம்பைன் பண்ணி 12 கேள்விகள் வரை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சப்ஜெக்ட், நம்ம கடைசியாக அதை படிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது வாட் டு ஸ்டடி, எதெல்லாம் படிக்க வேண்டும், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹவு டு ஸ்டடி எப்படி படிக்க வேண்டும் சொல்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக எதெல்லாம் முன்னாடி படிக்கணும் எது அப்புறம் படிக்கணும்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அறிவியல் பாடம். ஸோ அறிவியல் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருந்து 15 கேள்விகள் வந்து அறிவியல் இருந்து கேட்கப்படுது. அதே மாதிரி பாலிட்டி அரசியல் அமைப்பு இங்கதான் நமக்கு ஒரு சிக்கல் வரும். ஒன்னா இந்த சுதந்திர போராட்டம் இல்லை ஆப்டிடியூடு இல்லை இங்கிலீஷ் ஆர் தமிழ் இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் இந்த பாலிட்டிங்கிறவங்க சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க இது வரைக்கும் பாலிட்டியை படிச்சிருக்கவே மாட்டோம், அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது. ஆனால் அரசியல் அமைப்புங்கிறது அரசு அதிகாரி ஆக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதனால அதுக்கும் வெயிட்டேஜ் பாருங்கள். 10 மதிப்பெண்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். சிவிக்ஸ் புக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும், 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கும் சிலது படிக்கணும், அதை ரெஃபர் பண்ணாலே 10 கேள்விகள் அது வந்து கேட்கப்பட இருக்கு. ஸோ 10 கேள்விகள்ங்கிறது ரொம்ப வெயிட்டேஜ், நிறைய கேள்விகள், 200ல 10ங்கிறது ரொம்ப அதிகமான கேள்விகள் தான். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இந்த பாலிட்டிங்கிற அந்த அரசியல் அமைப்பிலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்படுது. அதை தாண்டி புவியியல் ஜாகிரபியிலிருந்து 8ல் இருந்து 10 கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். அதுலேயும் குறிப்பாக என்விரான்மெண்டல் ரிலேட்டடான கேள்விகள், அதாவது சுற்றுச்சூழலை மையப்படுத்தியான நிறைய கேள்விகள் வந்து ஜாகிரபியில் வரலாம். பொல்யூஷன் பற்றி இருக்கலாம், மாசு பற்றி இருக்கலாம், அந்த மாசு எந்த கெமிக்கல், இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக, ஏன்னா நமக்கு சிலபஸும் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்த ஒரு சிலபஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து 8ல் இருந்து 10 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரலாறா வராதா, அதுவும் வரலாறு தான், ஆனால் வரலாறுனுடைய ஹிஸ்ட்ரிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரொம்ப பழங்கால வரலாறு. அதுலேயும் குறிப்பாக கலை, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கலை இலக்கியங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரப்பட்டு அதில் வந்து ஒரு 7ல் இருந்து 10 கேள்விகள், அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது நவீன வரலாறு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் ஏன்சியன் ஹிஸ்ட்ரியும் வரும், ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் வரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள், ஸ்பெசிஃபிக்காக ஏன்சியன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டினுடைய பண்டைய கால சேர சோழ பாண்டியர் அவர்களை பற்றியான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கப்படும், அதுவும் 7ல் இருந்து 10 கேள்விகள். அப்போ டோட்டலாக ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா 20 கேள்விகள் வந்து ஹிஸ்ட்ரியில், அதாவது வரலாறு பகுதிகளிலிருந்து 20 கேள்விகள் வர இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, 5ல் இருந்து 10 கேள்விகள் வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் இருக்குது, சம்டைம்ஸ் அது 15 வரைக்கும் போகக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸினுடைய அந்த ட்ரெண்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பது வந்து அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்கப்பட்டாலே என்ன அர்த்தம், கொஸ்டின் பேப்பர் டஃப்னு அர்த்தம். ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் தான் படித்து வச்சிடலாம், ஆனால் நடப்பு நிகழ்வுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு அன்றாட ஒரு நாளைக்கு 1000 விஷயங்கள் நடக்கும், அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து 5ல் இருந்து 10 கேட்கப்படுது. அதுக்கடுத்தது பொருளாதாரம், எக்கனாமிக்ஸில் வந்து 5ல் இருந்து 8 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ரொம்ப பேசிக்கான சில பொருளாதார இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம், என்ட்ரி ஆப்பில் தௌஃபிக்குங்கிற கிளாஸ் எடுக்கிறாரு, அதை பார்த்தும் படித்தாலே மேக்ஸிமமாக எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். 5 ஆண்டு திட்டம் பற்றியும் நில அளவுகள் பற்றியும் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் வந்து என்ட்ரி ஆப்பில் இருக்குது. ஸோ அதையும் படிச்சுட்டு பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் படித்தாலே பொருளாதார கேள்விகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கடைசியாக ஜிகே பொது அறிவு. ஸோ பொது அறிவை வந்து நம்ம ஏன் தனியாக போட்டிருக்கோம் அப்படின்னா, சில அவார்டை பற்றி, சில ஸ்போர்ட்ஸுனுடைய இன்ஃபர்மேஷன் பற்றி, விளையாட்டு பற்றி, அவார்டு பற்றி எல்லாம் சில கேள்விகள் வருது. சம்டைம்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஜிகேவையும் லிங்க் பண்ணிடுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் 5ல் இருந்து 10ங்கிறது 15 20 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 10 இதில் 8 கேட்கப்பட்டால் மொத்தம் 18000 இல்லையா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஜென்ரல் நாலேஜையும் சேர்த்து, அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஜென்ரல் நாலேஜையும் சேர்த்து படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கப்படுது அப்படின்னா, பாரத ரத்னா அவார்டு பற்றி படித்தோம்னா அந்த பாரத ரத்னா அவார்டு எப்போது நிறுவப்பட்டது, முதல் முதல்ல பாரத ரத்னா அவார்டு வாங்கினவங்க யார், தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வாங்கியிருக்கா, அந்த மாதிரி சேர்த்து இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் யார் பாரத ரத்னா அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்.
அது பாரத ரத்னா அவார்டு எப்போ நிறுவப்பட்டது, யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது, ஃபாரினர்ஸ் வெளிநாட்டு சேர்ந்த யாருக்கு பாரத ரத்னா அவார்டு இது இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து 200 கேள்விகள் வந்து எப்படியெல்லாம் ஸ்ப்ரிட் அப் ஆயிருக்குங்கிற ஒரு கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இதெல்லாமே படிச்சு படிக்கணும். எக்ஸாமில் தேர்வாகணும் அப்படின்னா எந்த பகுதியும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஸ்கூல் எக்ஸாமினேஷன் மாதிரி கிடையாது. வெறும் 35 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம்னு சொல்லி வெறும் பாஸ் மார்க்குக்காக படிக்கிறது இல்லை. நம்ம வேலைக்காக படிக்கும் போது எல்லா பகுதிகளையும் படிக்கணும். அப்போது நம்ம சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் சம்டைம்ஸ் நமக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டோம், பாலிட்டி படிச்சிருக்க மாட்டோம். அதே ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இது வரைக்கும் நம்ம சயின்ஸே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது தான் என்ட்ரி ஆப்பில் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரு கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆப்பில் இந்த கிளாஸ் கிராஷ் கோர்ஸை லான்ச் இந்த தொடர்ந்து பார்த்து வந்தாலே எக்ஸாமினேஷனில் நம்ம எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் படிக்க தேவையில்லை, எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆனால் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னா வெறும் ஒரு டியூட்டர்னால சொல்லி கொடுக்குறவங்கனால மட்டும் பார்த்தாது, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட எஃபர்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ குரூப் 4 தேர்வுங்கிறது செப்டம்பர் 1 நடைபெற இருக்கிறது. 7000 வேகன்சிஸ் ஃபில் பண்ணப்படும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த 7000 நீங்களும் ஒருவராக இருக்கலாம். தொடர்ந்து படிங்க, என்ட்ரி ஆப்பு ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ட்ரி ஆப்பின் சார்பாக வாழ்த்துக்கள்.